இந்த விநாயகர் குடோனுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது, அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறவாச்சு, விநாயகர்லாம் வந்து பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கோம் ப்ரோ, வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து சின்ன சைஸ் விநாயகர்லேருந்து ரொம்ப பெரிய விநாயகர் வரைக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள் விநாயகர்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விநாயகர் இருக்காரு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். ஸ்டார்டிங்கில் பார்க்குற விநாயகர் பாருங்கள், வந்து ரோஸு, ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து அழகாக இருக்கார். அவரோட வேஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஜிகினாலே வந்து கொடுத்துருக்காங்க. கையில் வந்து வீணை வச்சுட்டுருக்கிற மாதிரி வந்து இருக்கார் விநாயகர். ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கார். இதோட அடி வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி 10 அடி கிட்ட வந்து இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால் பச்சை கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருமே பார்க்கறதுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி இருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முருகர் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. இவருக்கு வேஸ்டில் வந்து ரெட் கலர் வந்து கலர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகினால தான் மேக் பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப அழகாக இருக்காரு. இந்த விநாயகர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜசிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்க விநாயகர் மாதிரி வந்து இருக்காரு. தலையில் பார்த்தீங்கன்னா தலபா கட்டு கட்டிக்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து 8 packs வச்சுட்டு இருக்க அனுமன் மாதிரி வந்து இருக்காரு. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து கதம் வச்சுட்டு இருக்காரு. ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் சும்மா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற விநாயகர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குதிரை மேலே உட்காந்துட்டு குதிரை வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி வந்து இருக்குது. குதிரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா விநாயகர் வழித்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த விநாயகர் வந்து பச்சை கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் வந்து கதத்து மேலேயும் பாம்பு புத்துக்கு மேலேயும் உட்கார்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற விநாயகர்லயே இந்த விநாயகர் தான் ரொம்ப ஹைட்டு 13 அடி. இது வந்து மேல மயில் இருக்கிற மாதிரியும் பக்கத்துல வந்து சிவன் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வந்து இந்த விநாயகர் வந்து இருக்காரு. நந்தி வாகனத்துக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்சி கொடுக்கறாரு. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுனாலுமே வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த வருஷமும் வந்து கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நீங்களும் வந்து உங்க வீட்டுக்கு விநாயகர் வாங்கிட்டு போயிட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இல்ல ஊருக்கு தெருவுக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்க வந்து விநாயகர் வாங்கலாம். விநாயகர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகழகான விநாயகர்லாம் வந்து இங்க இருக்குன்னு சொல்லி. இங்க இருக்கிற விநாயகர் எந்த விநாயகருக்குமே ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. இந்த விரிசல் விடுறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இந்த விநாயகர் ஃபுல்லாவே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகரை வந்து நம்ம கரைக்கும் போது அதுல இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து மீன் எல்லாம் சாவடிச்சிருது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற விநாயகர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே வந்து இந்த கழுங்கு மாவால செஞ்ச விநாயகர்னு சொல்றாங்க. சோ அதனால நம்ம கரைக்கும் போது மீனுக்கு அது வந்து உணவாதான் போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 10 நாளுக்குள்ளேயே வந்து இது ஈஸியா வந்து கரைஞ்சிரும். சப்போஸ் நம்ம கெமிக்கல் கலந்து செஞ்ச விநாயகர் மட்டும்தான் ஒரு வருஷம் ஆனாலுமே கொஞ்சம் கூட கரையாமல் அப்படியே வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த விநாயகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கழுங்கு மாவால் தான் வந்து மொத்தமே செஞ்சுருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஊரில் வந்து விநாயகர் செய்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேறு ஊர்லேருந்து தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. உங்கள் ஊரில் விநாயகர் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்து நந்தி மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சின்னதாக இருந்தாலுமே வந்து நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ நந்தி பாருங்கள், நந்தியுமே வந்து எவ்வளோ அழகாக வந்து இருக்கு பாருங்க. இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன் விநாயகர்லாம் வந்து இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து புக் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களுமே வந்து சீக்கிரமா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். கடைசியா வந்து இன்னைக்கு இந்த விநாயகர் பிடிச்சிருக்கு ஆனா நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ காட்டுற விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கத்து மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. பக்கத்துல வந்து நரசிம்மர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவீரன் படத்துல வந்து அந்த சிவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இருக்கு. இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. விநாயகர் வருஷம் வருஷமும் வந்து கிரியேட்டிவிட்டியாக பண்ணுறவாச்சு தான் நிறைய மக்கள் வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் வந்து நிறைய மாடலில் வந்து விநாயகர்லாம் வந்து இருக்கு. இவங்க கிட்ட பெரிய விநாயகருக்கு ஒரு மாதிரி பெயிண்ட்டும் சின்ன விநாயகருக்கு ஒரு மாதிரி பெயிண்ட்டும் வந்து கிடையாது. ரெண்டு விநாயகருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து கலர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகருக்கு மட்டும்தான் ப்ரோ ஜிகனா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க கிட்ட
கிட்ட ஒரு சின்ன குட்டி குட்டி விநாயகருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகனாலேயே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் நம்பலாம் பாருங்கள், இதெல்லாம் குட்டி விநாயகர், இது வந்து ஒரு 3 அடி 4 அடி தான் வந்து இருக்கும். இந்த சைஸ் விநாயகருக்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஜிகனாலேயே வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. வேஸ்டிலிருந்து அந்த டவல்லிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகனாலேயே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தலை கிரீடம் பாருங்கள், அதுவுமே வந்து ஜிகனா தான். அதனால் இவங்கக்கிட்ட வந்து பெரிய விநாயகருக்கு ஒரு மாதிரியான பெயிண்ட்டும் சின்ன விநாயகருக்கு ஒரு மாதிரியான பெயிண்ட்டுமே கிடையாது. ரெண்டு விநாயகருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பெயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து தெரியும். நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் செட்டிங்லாம் வந்து பயங்கரமாக போடுவோம். விநாயகர் சக்தினாவே லைட் செட்டிங்லாம் வந்து பயங்கரமாக போடுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து சூப்பராக வந்து ஜொலிக்கும் அப்படியே விநாயகர். பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கலாம், என்னடா கலர் இது அப்படி இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நேரில் தான் வந்து புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் இவங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுனாலுமே வந்து அனுப்புவாங்க. நீங்கள் அதை பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு. இவங்ககிட்ட லிங்கத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற விநாயகர்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். லிங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேல் இருக்கும்ல சிவனோட வந்து அந்த வேல், அந்த வேலும் வந்து அதில் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் வந்து விநாயகரோட தலை மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வருது. ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட தோகை வந்து வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர், எந்த விநாயகர் சொல்கிறது, கிருஷ்ணரோட விநாயகர், அதான் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிற ஒரு விநாயகரை வந்து 8 packs வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா கதம் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி விநாயகரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விநாயகர்லாம் பாருங்கள் ஒரு 5 அடி 4 அடி அந்த மாதிரி தான் வரும். இந்த விநாயகருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துட்டே இருங்க. கொஞ்சம் புது புது மாடலாக தான் வந்து இந்த தடவைலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த மாடலும் இப்போ இருக்கிற மாடலுக்குமே வந்து நிறைய வந்து வித்தியாசம் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பெரிய குடோனில் இருந்து நம்ம சின்ன குடோனுக்கு வந்துட்டோம். இந்த குடோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் பக்கத்தில் வந்து நரசிம்மர் இருக்கிற மாதிரி இங்கே வந்து குட்டியாக இருக்கிற விநாயகருமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விநாயகர் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த ராமர் கோயில் கட்டினாங்களா அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க அந்த ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சுவும் அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குது, ஒயிட் கலரில் வந்து கலர் கொடுத்துருக்காங்க. புள்ளிமானுக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்காரு. இவருக்கு வேஸ்டி கலர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து எல்லாமே வந்து ஜிகனால் தான் பண்ணியிருக்காங்க. சில விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மழை நனையக்கூடாது தூசு படக்கூடாதுன்றதுக்காக கவர்லாம் போட்டு வந்து சேஃப்டியாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருனா வந்து விநாயகர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, சி யூ.